இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 2024 ஆண்டிற்கான பட்ஜெட் சாமானியர்களுக்கு ஏற்றம் தருமா? பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அக்டோபர் 13 வெள்ளிக்கிழமை மாலை 4 2024 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யவிருக்கிறார். நாட்டின் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு தலைமையேற்ற பின்னர் பிரதமர் சமர்ப்பிக்கும் 2வது வரவு செலவு திட்டமாக இது விளங்குகிறது. இவ்வாண்டு மார்ச் மாதம் 2023 ஆண்டுக்கான துணை பட்ஜெட் ஒன்றை பிரதமர் முதல் முறையாக தாக்கல் செய்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 38,801 வெள்ளி மதிப்பிலான பட்ஜெட்டுடன் ஒப்பிடுகையில் நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இன்று சமர்ப்பிக்கவிருக்கும் 2024 ஆண்டுக்கான பட்ஜெட்டின் மொத்த ஒதுக்கீடு சற்று கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா தொற்று தாக்கத்திற்கு பிறகு நாட்டின் பொருளாதாரத்தை மீட்சிப்படுத்துவதற்கு பல்வேறு முன்னெடுப்புகளை அரசாங்கம் மேற்கொண்ட போதிலும் சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தில் எந்த ஒரு ஏற்றமும் மாற்றமும் இல்லை என்றும் தொடர்ந்து அதிருப்தி நிலையே நிலவி வருவதாகவும் பல்வேறு தரப்பினர் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக மக்களின் வாழ்க்கை செலவினங்கள் அதிகரித்துவிட்ட நிலையில் ஆக கடைசியாக அரிசி உட்பட இதர அத்தியாவசிய பொருட்களின் திடீர் விலை உயர்வு சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை வெகுவாக பாதித்துள்ளதாக பரவலாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யவிருக்கும் 2024 ஆண்டுக்கான பட்ஜெட் சாமானிய மக்களின் வாழ்க்கை செலவினங்கள் உயர்வை கட்டுப்படுத்துவதுடன் அவர்களின் நடப்பு பொருளியல் சிரமங்களுக்கு தீர்வு காணவும் ஏற்றமிகு வாழ்வுக்கும் வழிவகுக்கவும் தேவையான உதவி திட்டங்களை அறிவிக்கவும் ஒரு நற்செய்தி களமாக அமைய வேண்டும் என்று பெரும் எதிர்பார்ப்புடன் மக்கள் காத்திருக்கின்றனர். கும்பல் ஒன்றினால் மிக கொடூரமாக பகடிவதை செய்யப்பட்டு தலைக்கவசத்தினால் அடித்து கொல்லப்பட்ட தமது மகன் நவீனுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் உண்ணா போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருப்பதாக அந்த மாணவனின் தாயார் சாந்தி துரைராஜ் அறிவித்துள்ளார். தமது மகன் நவீனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியில் குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்துவிடக்கூடாது. ஆனால் தப்பித்துவிட்டார்கள். பினாங்கு உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் என்று சட்டத்துறை அலுவலகத்தை சாந்தி கேட்டுக்கொண்டுள்ளார். தமது மகனுக்கு நீதி கிடைப்பதற்காக உண்ணா போராட்டத்தை முன்னெடுக்கவும் மனோ ரீதியாக தம்மை தயார்படுத்திக் கொண்டு வருவதாக சாந்தி குறிப்பிட்டுள்ளார். தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் இணைவதற்கு பாஸ் கட்சிக்கு தாம் அழைப்பு விடுத்து இருந்ததாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருப்பது தொடர்பில் எதிர்வினையாற்றிய மாசிசா தலைவர் டாக்டர் வி காசியாங் தமது அரசாங்கத்தில் இணையும்படி எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் அழைப்பு விடுப்பதற்கு பிரதமருக்கு உரிமை இருக்கிறது என்று மாசிசா தலைவர் டத்தோசரி வி காசியாங் தெரிவித்துள்ளார். அதேபோன்று தனது அமைச்சரவையை அமைப்பதற்கும் அதில் எந்தவொரு மாற்றம் செய்வதற்கும் பிரதமர் முழு உரிமையை பெற்றவராக விளங்குகிறார். பிரதமரின் இந்த முடிவில் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என்று முன்னாள் போக்குவரத்து அமைச்சருமான வி காசியாங் குறிப்பிட்டார். நகரிசம்பிலான் மாநிலத்தில் பஹா வட்டாரத்தில் உள்ள 5 தோட்டங்கள் உட்பட மொத்தம் 8 தோட்டங்களில் வேலை செய்து வருகின்ற பால் மரம் வெட்டு தொழிலாளர்கள் 300 பேர் இம்மாதத்துடன் தங்கள் வேலையை இழக்கின்றனர். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய வேலை இழப்பீட்டு அனுகூலங்களை மாநில மற்றும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் முறையாக பெற்றுத்தர வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருவதாக தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் டத்தோஜி சங்கரன் தெரிவித்தார்.
வேலை இழப்புக்கு ஆளாகும் 300 தொழிலாளர்கள் மீண்டும் சம்பந்தப்பட்ட தோட்டத்தில் குத்தகை அடிப்படையில் அல்லது அருகிலுள்ள மற்ற தோட்டங்களில் வேலை செய்வதற்கு விருப்பம் தெரிவித்தால் அதற்கான ஏற்பாடுகளை நகரசம்பிலான் மாநில செயலாளர் சாந்தகுமார் பச்சையப்பன் மற்றும் மாநில செயலவை உறுப்பினர்கள் செய்து கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டத்தோஜி சங்கரன் கூறினார். லடாங் புக்கிட் பிலா, லடாங் கிளாமா, லடாங் கெல்பின், லடாங் நியூ லாபு, லடாங் சென் ஹீலர், லடாங் சிலியாவ், லடாங் ஜுவாசே மற்றும் லடாங் பக்காலின் ஆகிய 8 தோட்டங்களைச் சேர்ந்த 300 பால்மர வெட்டு தொழிலாளர்கள் வேலை இழப்புக்கு ஆளாகின்றனர் என்று டத்தோ சங்கரன் சுட்டிக்காட்டினார். சரம்பானில் நகரசம்பிலான் மாநில தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க கட்டடத்தில் 3 மாதத்திற்கு ஒருமுறை நடைபெறும் மாநில செயலவை கூட்டத்திற்கு தலைமை ஏற்ற பின்னர் திசைகள் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் டத்தோ ஜி சங்கரன் இதனை தெரிவித்தார். 300 பேருக்கு மேல வந்துட்டு அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நோட்டீஸ் வந்து இந்த மாதம் கடைசி 31ஆம் தேதியோடு அவங்களுக்கு வேலை வந்துட்டு முடிவடைகின்றது. அதற்கான சலுகைகளும் சம்பளங்களும் பேசி முடிவெடுக்கப்பட்டது. 1வதாக வேலை நீக்க அனுகூலம் என்பது ஒரு தொழிலாளிக வந்துட்டு வேலைக்கு பாதிக்கப்படும் பொழுது அவங்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு காண்பதற்கு, அவங்களோட வருமானம் பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு, அந்த வருமானத்தை ஈட்டுவதற்கான நடவடிக்கை அதை நம்ம வந்துட்டு பேசி வாங்கியிருக்கிறோம். 2வது வேலை நீங்கள் நோட்டீஸ், ஒரு தொழிலாளியை வந்து 2 வருடத்துக்கு மேலே அவங்க வந்து தொழிலாளி வந்துட்டு வேலை செஞ்சு அவங்க வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அது 2 மாதம் நோட்டீஸ் முன்கூட்டியே கொடுத்து அவங்க நிறுத்தணும். ஆனால் இருந்தாலும் சைந்தாரி தோட்டம் வந்துட்டு அதுக்கு அவகாசம் இருந்தும் கூட அவங்க வந்துட்டு சங்கத்தோட பேச்சுவார்த்தையின் மூலமாக அவங்களுக்கு 2 மாதம் நோட்டீஸ் சம்பளத்தோடு அவங்களுக்கு வந்துட்டு நோட்டீஸ் கொடுக்கப்படுகின்றது. அந்த சம்பளம் அதுக்கு மேலாக விசேஷ நல்லிணக்க அனுகூலம் என்று ஒரு தொகை, குறிப்பாக 8000 வெள்ளி ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அதில் வந்துட்டு நம்ம பெற்று வாங்கி கொடுத்துருக்குறோம். குறிப்பாக 8000 வெள்ளி என்பது ஒரு பெரும் தொகை. தவிர தோட்ட தொழிலாளர்களின் சுகாதார நலன் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு அனைத்து தோட்ட தொழிலாளர்களும் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்படவிருக்கின்றனர். முதல் கட்டமாக பஹாங் மாநிலத்தில் இந்த மருத்துவ பரிசோதனை திட்டம் அமல்படுத்தப்படவிருக்கிறது. அடுத்தது நகரசம்பிலான் மாநிலத்தில் அமல்படுத்தப்படும் என்று டத்தோ சங்கரன் குறிப்பிட்டார். திறனும் ஆற்றலும் நிறைந்த மலேசிய இளம் விளையாட்டாளர்கள் அனைத்துலக அரங்கில் மலேசியாவின் புகழை மணக்க செய்ய ஊக்குவிக்க வேண்டுமே தவிர ஆடை கோட்பாடு என்ற ஒரு குறுகிய வட்டத்தில் அவர்களின் திறனை அழுத்திவிடக்கூடாது என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ கேட்டுக்கொண்டார். ஜிம்னாஸ்டிக் போட்டியில் பெண் வீராங்கனைகள் திறன் வாய்ந்து இருந்தாலும் அவர்கள் அரைகுறை ஆடையுடன் காட்சி அளிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று பாஸ் தலைமையிலான திருங்கானு அரசாங்கம் அனுமதித்து இருப்பது தொடர்பில் ஹனாயோ கருத்துரைத்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பில் திருங்கானு மாநில ஜிம்னாஸ்டிக் சங்கத்துடன் தாம் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக ஹனாயோ குறிப்பிட்டுள்ளார். பெண் விளையாட்டாளர்களின் திறனை தான் பார்க்க வேண்டுமே தவிர அவர்களின் ஆடையை அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருளுடன் ஆஸ்திரேலியாவில் பிடிபட்ட 34 வயதுடைய மலேசிய பிரஜை விவகாரத்தில் அந்நாட்டு போலீசாருடன் புக்கிட் அமான் ஒத்துழைப்பு நல்கி வருவதாக போதைப் பொருள் துடைத்தொழிப்பு பிரிவு இயக்குநர் கமருடின் முகமாட்டின் தெரிவித்தார். மெல்பேர்னில் பிடிப்பட்ட 4 நபர்களில் அந்த மலேசிய பிரஜையும் அடங்குவார். 622 கிலோ எடை கொண்ட மெட்டாஃபெட்டமின் வகையைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தலில் மொத்தம் 4 பேர் பிடிபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் இரும்பு தூணில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆடவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இச்சம்பவம் நேற்று இரவு 8:20 மணியளவில் ஜொஹூர் பாரு இஸ்தானா புலாங்கி முன்புறம் நிகழ்ந்தது. சின்ன பின்னமான காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய அந்த ஆடவரின் உடலை மீட்பதற்கு லக்கின் தீயணைப்பு மீட்பு படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் சுமார் 30 மணி நேரம் கடுமையாக போராடினர். மிட்சுபிஷி லென்சர் ரக காரில் பயணித்தவரான 27 வயதுடைய அந்த ஆடவரின் உடல் புலன் விசாரணைக்கு ஏதுவாக பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார்.
இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.